எப்பயுமே நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஒரு இங்கிலீஷை நீங்கள் பேசணும், இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியாக வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன், தமிழில் அந்த வார்த்தையை கன்வெர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தவங்ககிட்ட நம்ம இங்கிலீஷில் பேசுகிறோம் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு நம்ம தமிழோட நேட்டிவ் லாங்குவேஜ் இல்லையா, அது நம்ம மைண்டுக்கு எடுத்துக்கக்கூடாது. அது நீங்கள் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேர்ட்ஸ் வந்து பேசுகிறதுக்கு தடுமாறும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ளூயன்சி வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்காது சரியா. இது வந்து நான் எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருக்கேன், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ வந்து திடீர்னு ஒரு பொண்ணு வந்து நேற்று கேட்டா, இது மாதிரி மேம் நீங்க வந்து சொன்னீங்க இது மாதிரி இங்கிலீஷ்ல பேசும்போது நீங்க வந்து தமிழ்ல யோசிக்க கூடாது அப்படின்னு. நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கேன் மேம், வீட்லையும் இங்கிலீஷ் பேசிட்டே இருக்கேன். ஆனால் என்ன பாருங்க, நேற்று நான் வந்து கடைக்கு போயிட்டு திடீர்னு வரும்போது கீழே விழுந்துட்டேன், ஆனால் அம்மான்னு தான் கத்திட்டேன், எனக்கு வந்து இங்கிலீஷ்ல என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு அவன் என்கிட்ட சொன்னான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு, இதெல்லாமா யோசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பட் பரவாயில்ல, சரி ஓகே, அதை ஏன் இன்றைக்கி வந்து உங்களுக்கு டாப்பிக்காக எடுக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு திடீர்னு தோணுதுனால இன்றைக்கி வந்து இந்த எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் இதெல்லாமே கூட நம்ம இங்கிலீஷில் வந்து சொல்லலாம். தமிழில் மட்டும்தான் எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் சொல்ல முடியுமா? அதே மாதிரி அவங்களுக்கும் அந்த இங்கிலீஷ் பீப்புளுக்கும் எமோஷன்ஸ் இருக்கும், ஃபீலிங்ஸ் இருக்கும், அவங்களும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இந்த எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் இதை வந்து எப்படி வந்து இங்கிலீஷில் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் இன்றைக்கான டாபிக் ஓகேவா. ஸோ இன்றைக்கான டாபிக் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் நிறைய பேர் வந்து நினைக்கலாம், சரி ஓகே எப்படி நீங்கள் வந்து நேற்றுலாம் சொன்னீங்க இது மாதிரி டைமுக்கு என்ன யூஸ் பண்ணணும், சீசனுக்குலாம் என்ன யூஸ் பண்ணணும்னு சொன்னீங்க, ஒருத்தவங்ககிட்ட எப்படி கொஸ்டின் கேட்கும்போது எப்படிலாம் கேட்குன்னு சொன்னீங்க, அதெல்லாம் எங்களுக்கு என்னமோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ஏன் மேம் எக்ஸ்ப்ரெஷனுக்கு கூட ஒரு ஃபீலிங்ஸை கூட வந்து தாய்மொழி தமிழில் ஏன் சொல்ல விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நீங்கள் பல பேர் மனசில் நினைக்கலாம். பட் இருந்தாலும் வந்து இப்போது நமக்கு அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸும் அந்த ஃபீலிங்ஸும் நமக்கு இங்கிலீஷில் தேவையில்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ உண்மையாகவே தேவை தான் படாது. பட் நிறைய பேருக்கு வந்து இங்கிலீஷ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆங்கிலோ இண்டியன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. சில பேர் வந்து என்னென்னா வந்து இப்போ நம்ம எங்கேயா டூருக்கு போகிறோம் அப்படின்னா வந்து நிறைய கைடு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து இங்கேருந்து போய் ஃபாரினில் கூட செட்டில் ஆகிற ஐடியாலலாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை எப்படி இங்கிலீஷில் எக்ஸ்ப்ரெஸ் பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே, எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் அப்படிங்கும் போது இது வந்து ஒரு கலவை இல்லையா. இட்ஸ் அ ஜாயினிங் டுகெதர். ஒன்று நல்ல எமோஷனாக இருக்கலாம், இல்லை பேட் எமோஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு குட் ஃபீல் வந்து எனக்கு இந்த ஃபீலிங் ரொம்ப நல்லா இருக்குது அந்த மாதிரி கூட இருக்கலாம், இல்லை இது எனக்கு இனிமேல் வேணவே வேணாம் ரொம்ப ஆக்வர்டாக இருக்கிற மாதிரி நம்ம நிறைய சுச்சுவேஷன், நிறைய எமோஷன்ஸ், நிறைய ஃபீலிங்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும் சரியா. ஸோ அப்போ வந்து அதில் பர்டிகுலராக சில ஃபீலிங்ஸ் வந்து நமக்கு வந்து அடிக்கடி யூஸ் ஆகிற மாதிரி சில வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படும். அந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட் என்னென்ன எமோஷனல் வேர்ட்ஸ் நமக்கு தேவை, என்னென்ன ஃபீலிங்ஸ் வேர்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத பர்டிகுலராக நான் நோட் பண்ணிவிட்டு இன்றைக்கி அந்த முக்கியமான எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸு எப்படி இங்கிலீஷில் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் என்ன எமோஷன்ஸ் பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இப்போ நம்ம எங்கேயும் வெளியவே போக முடியாது, அதனால இன்றைக்கி நான் வந்து சொல்கிறத கற்பனையாக நினச்சிக்கோங்க. திடீர்னு ஒரு காரை எடுத்துகிட்டு ஒரு கிளம்புறோம், கொடைக்கானலுக்கு கிளம்புறோம் அப்படின்னா அப்படியே அந்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அந்த ஃபுல்லாக ரெண்டு சைடும் வந்து ஒரே ட்ரீஸ், அந்த நடுவில் நீங்கள் காரில் போயிட்டுருக்கீங்க. அப்படியே காரில் போகும்போது திடீர்னு உங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மவுண்டெயின்ஸ், அந்த மவுண்டெயின் ஃபுல்லாக ஒரே க்ரீனரியாக இருக்குது, அதில் தூரத்தில் வந்து ஒரு ஃபால்ஸ் தெரியுது. இந்த வியூவை நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வியூவை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன, உங்கள் மனசில் என்ன தோணும், இதை பார்த்தோன்னே நீங்கள் என்ன தமிழில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவீங்க? ஐயோ எப்படி இருக்குது பாரு, எவ்வளோ அழகாக இருக்குது பாரு அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாரு அப்படிங்கிறது சென்டென்ஸ், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்கு இல்லையா, அது என்னன்னு சொல்லுவீங்க, ஐயோ அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லுவீங்க இல்லையா. அதை பார்த்தோன்னே ரொம்ப வா ஃபீலிங் இருக்கும். ஸோ அந்த ஐயோ அப்பா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம் அப்படின்னா வாவ். வாவ். ஸோ வாவ் அப்படிங்கிற வேர்டை வந்து எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எங்கெல்லாம் நீங்கள் ரொம்ப அழகான விஷயங்கள் எங்கெல்லாம் பார்த்து ரொம்ப ரசிக்கிறீங்களோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் வாவ் அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த ரசிக்கிறீங்கிற போது தான் எனக்கு ஞாபகம் வருது, சில பேர் ரசனையே இல்லாமல் இருப்பாங்க, என்ன பண்ணாலும் அவங்களுக்கு வந்து எந்த எக்ஸ்ப்ரெஷனும் வராது. ஸோ அந்த மாதிரி பர்சனுக்கு இந்த வேர்டை சத்தியமாக யூஸ் ஆகாது. ஸோ வந்து ரொம்ப ரசனையாக நீங்கள் எல்லாத்தையுமே ரசித்து பார்ப்பீங்க அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வேர்டு வந்து யூஸ்ஃபுல் ஆகும். வாவ். நீங்கள் இனிமேல் ஏதாவது ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு இடத்துக்கு விஷயத்துக்கு போறீங்க இல்ல பியூட்டிஃபுல்லா ஒரு ஆப்ஜெக்ட்ட பாக்குறீங்க இல்ல உங்களுக்கு எதெல்லாம் பியூட்டிஃபுல்னு நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பார்த்து நீங்க வாவ் அப்படினு சொல்லலாம். ஓகேவா? சோ வாவ் அப்படினு சொன்னா ஒரு தாஜ்மஹால் பார்த்து தான் வாவ் சொல்லணும்ங்கற அர்த்தம் கிடையாதுங்க. நம்ம வீட்ல டெய்லியும் பூக்குற ஒரு ரோஸை பாருங்க. நம்ம வீட்ல நம்ம கையால வளர்த்திருக்க அந்த ரோஸ் அந்த செடி மலர்ந்து வரும்போது ஒரு உண்மையாவே அது ஒரு அழகா தான் இருக்கும். சோ வாவ்ங்கிறது சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் கண்டிப்பா நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ வாவ் அப்படிங்கும்போது எதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப அழகாக தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் வந்து ரொம்ப அழகாக எதை ரசிக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடிலாம் வாவ் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ அழகு இல்லை ஏதோ ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆப்போனண்ட்டாகவே என்ன இருக்கும்? ஒரு நெகட்டிவிட்டி இருக்கும். அழகுன்னு இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டான, நான் வார்த்தை சொல்ல விரும்பலை, அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி தமிழில் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக கண்டிப்பாக இருக்கும். இது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் எல்லாமே என்னது, ஒரு பொருளுக்கு இன்னொரு ஆப்போசிட் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம வாவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி, ரொம்ப ஆக்வர்டாக ரொம்ப அசிங்கமாக இருக்கிற விஷயத்தை பார்த்து நம்ம என்ன வார்த்தை இங்கிலீஷில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படிப்பட்ட வார்த்தை என்ன அப்படின்னா யூ. யூ இது நல்லா கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள், யூ. ஸோ ஈ வந்திருக்கிறதுனால ஈவன் படிக்கக்கூடாது, இட்ஸ் யூ. ஓகேவா? நல்லா ப்ரொனவுன்சேஷன் இதுதான் இதோட தமிழ் ப்ரொனவுன்சேஷன் யூ. ஸோ இந்த யூ அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வேர்ட் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எங்கெல்லாம் நீங்கள் டர்ட்டியாக ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் பார்க்குறீங்க, அப்படியே அந்த மலை தொடர்ச்சியில் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே குப்பையாக இருக்கும், அந்த அதை பார்த்து நீங்கள் என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவீங்க, ஐயா அப்படிம்பீங்க. ஓகேவா? அதுதான் இங்கிலீஷில் இனிமேல் ஈவ் அப்படின்னு நீங்கள் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். அப்போ ஈவ் அப்படிங்கிற எக்ஸ்ப்ரெஷன் வேர்டு வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம்? ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் டர்ட்டியாக பார்க்கும் போது ஈவ் அப்படின்னு நீங்கள் இங்கிலீஷில் இனிமேல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கிரிக்கெட், இப்போ எல்லாருக்கும் ரொம்ப அது பேஷனோ இல்லை வந்து அது ரொம்ப ட்ரெண்டிங்காக என்னன்னு தெரில, பட் கிரிக்கெட் வி ஆல் லவ் கிரிக்கெட் இல்லையா? ஸோ கிரிக்கெட் நம்ம டீம் சண்டே ஆனால் நம்ம கிரவுண்டுக்கு போயிடுவோம், டீமாக விளையாடுவோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து நம்ம டீம் கிரிக்கெட்டில் இப்போ வின் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எப்படி அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம்? நம்ம டீம் வின் பண்ணிடுச்சு அப்படிங்கிறத எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவீங்க? நீங்கள் வின் பண்ணதுக்கப்புறம் ஏ நாங்கள் வின் பண்ணிட்டோம், எங்கள் டீம் வின் பண்ணிச்சு அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க இல்லையா? ஸோ எப்பயுமே ஒரு தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும், ரொம்ப மோஸ்ட் ஹாப்பி இல்லை எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அப்படிங்கும் போது நம்ம சென்டென்ஸ் எதுவுமே வராது. அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்ப்ரெஷன் தான் நம்மக்கிட்ட வரும் இல்லையா? ஸோ எப்படி ஒரு அழகாக இருக்க விஷயத்தை பார்த்து ஐயோ அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆஹா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இல்லைனா அட்லீஸ்ட் ஆஹா அப்படின்னு சொல்லிட்டாவது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம டீம் வின் பண்ணிடுச்சு இல்லை நீங்கள் ஏதோ ஒரு இதில் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நான் வின் பண்ணிட்டேன்னு சொல்கிறத விட ஏ அப்படின்னு நீங்கள் வந்து அந்த சந்தோஷத்தில் வந்து குதிப்பீங்க இல்லையா? இப்போ நம்ம வந்து வேர்ல்ட் மேட்ச்லாம் இந்தியா வின் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்? ஏன்னு குதிக்க ஆரம்பிச்சிடுவோம் வீட்டில் இல்லையா? ஸோ அந்த ஏன்னு ஜாலியாக குதிக்கிறதுக்கு இங்கிலீஷில் ஒரு வேர்டு இருக்குது. அந்த வேர்டு பேர் என்னென்னா ஹுரே. ஓகேவா? ஹுரே ஹுரே அப்படின்னா என்னென்னா, ஏதாவது ஒரு கேமையோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஹுரே அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹுரே ஐ வாண்ட் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஓகே, ஐ வாண்ட் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி வின்னிங் மொமெண்ட்டுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற இங்கிலீஷ் வேர்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஹுரே. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன 3 வார்த்தை பார்த்தோம். வாவ் பியூட்டிஃபுல்காக பார்த்தோம். யூ அப்படிங்கிறது ஒரு டர்ட்டியாக ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்து அதுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா யூ அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு கேம்லையோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இருக்கீங்க இல்லை வின் பண்ணிட்டீங்க, ஏதாவது ஒரு வின்னிங் மொமெண்ட்டுக்கு நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் ஹுரே. ஓகேவா? இப்போ அடுத்தது வேறு என்னன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் வேர்டு இருக்கு இல்லையா? இந்த எக்ஸ்ப்ரெஷன் வேர்டெலாம் இங்கிலீஷில் வந்து யூஸ் பண்ணும் போது எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். நான் பாருங்கள், நான் உங்களுக்கு சொன்ன எல்லா வார்த்தையிலையும் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ இந்த இங்கிலீஷில் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எல்லா வேர்டுக்கும் பின்னாடி ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இது வந்து எழுதும் போது தான், ஓகேவா, நம்ம பேசும்போது இந்த மார்க்கு இதெல்லாம் பற்றி நம்ம நோட் பண்ண மாட்டோம். பட் இருந்தாலும் வந்து நீங்க எழுதுறவங்களுக்காக நான் வந்து சொல்றேன் ஓகே சோ எப்பயுமே எக்ஸ்பிரஷன் வேர்டுக்கு முன்னாடி கண்டிப்பா எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பல் வந்து கண்டிப்பா இருக்கணும் ஓகேவா ஓகே ஃபார் இப்போ நெக்ஸ்ட் என்ன வேர்டு பார்க்க போறோம் அப்படினா நீங்க வந்து நல்ல திடீர்னு ஜாலி மூடில் இருக்கீங்க ஓகே இன்றைக்கி நைட்டு டின்னர் வந்து வெளியே போய் சாப்பிடலாம் அப்படின்னு ரொம்ப ஜாலி மூடில் எல்லாத்தையும் ஃபேமிலியே கூட்டிகிட்டு கிளம்பும் போது திடீர்னு கார் ஒரு பாதியில் ஒரு இடத்துல நின்றுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும் பாருங்கள் எந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே வரவே கூடாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா வெரி வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அது நமக்கு ஏன்னா வந்து நம்ம வந்து என்ன காரியம் பண்ண போயிட்டுருக்கோமோ அதுவே ஒரு மாதிரி என்னது தடங்கல் பட்ட மாதிரி ஆயிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு பேட் ஃபீலிங் உங்களுக்கு ஆற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணுற வார்த்தை தான் என்ன அப்படின்னா ஆர் ஆர்க் ஓகேவா ஆர்க் ஓகே ஸோ இது மாதிரி இந்த கார் மட்டும் இல்லை உங்களுக்கு இப்போ யார் கூடயாவது நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்துக்கூடையுமே நமக்கு இவங்க கூட வந்து ஒரு குட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ சில பேர்ட்டு நீங்கள் பேசும்போது அப்பா எப்படா ஆளை விடுவான் நம்ம எப்படா கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் நீங்கள் நிறையா ஃபேஸ் பண்ணுவீங்க ஸோ அப்போ வந்து என்னது அது வந்து பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா ஸோ அதை கூட நீங்கள் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆர்க் அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அப்பாடா விட்டுட்டாண்ட ஆளை அப்படின்னு நம்ம வந்து தமிழில் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இல்லை அந்த மாதிரி ஒரு எமோஷன்ஸை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆர்க் வந்து எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேட் ஃபீலிங் எங்கெல்லாம் கிடைக்குதோ அந்த பேட் ஃபீலிங்கை நீங்கள் வந்து எமோஷனாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் ஒரு வார்த்தையாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா ஆர்க் அப்படின்னு இந்த வேர்டில் நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கலாம் நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி இங்கிலீஷில் எமோஷனல் வேர்ட் ஆர் ஃபீலிங் வேர்ட் எதுக்கு வேணாலும் நம்ம வந்து லாஸ்ட்டாக என்ன பண்ணணும் எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிளோட எண்ட் பண்ணணும் திஸ் இஸ் ஒன்லி ஃபார் ரைட்டிங் எழுதுறவங்களுக்காக தான் இது சொல்கிறேன் பேசும்போது நம்ம obviously இதை நம்ம வந்து நோட் பண்ண மாட்டோம் இல்லையா ஸோ ஆர்க் வந்து எதுக்கு அப்படின்னா பேட் ஃபீலிங் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிற வேர்டு வந்து இது வந்து இந்த வேர்டை வந்து நம்ம வாவ் மாதிரி இதுவே வந்து நம்ம ரொம்ப அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை வந்து என்னென்னா கிட்டத்தட்ட சாரி மாதிரி ஆனால் சாரி லெவலுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் சின்ன சின்ன தப்பு பண்ணியிருப்பீங்க இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில விஷயம் வந்து பண்ணாத அப்படின்னு ரெகுலராக ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில பேர் வீட்டிலலாம் செப்பலை வாசலில் போகிறதே தப்பு வாசலுக்கு முன்னாடி ஏன் போடுற இது வந்து ஓரமாக எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் வந்து அப்போது வாசல்லே போட்டிங்க உள்ளே நுழைஞ்சோடனே உங்களுக்கு திடீர்னு ஞாபகம் வருது ஜிஜோ வந்து வாசல்லே செப்பலை போட்டோம் அப்பா வந்து அம்மா வந்து நம்மளை திட்டுவாங்கன்ட்டு நீங்கள் குடுகுடுன்னு என்ன பண்ணுவீங்க ஓடி போய் அதை எடுத்து ஓரமாக வைப்பீங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தப்புக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் பண்ணுற மாதிரியான தப்புக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வேண்டிய வார்த்தை இங்கிலீஷில் என்ன அப்படின்னா ஊப்ஸ் ஓகேவா ஸோ இது மட்டும் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மால்க்கெலாம் போவோம் மால்க்கு போகும்போது சில நேரம் பார்க்கிங்லேயே என்ன பண்ணிடுவோம் கீயை அதோட பைக்லேயே விட்டுட்டு நம்ம மேலே ஏறி வந்துடுவோம் இப்போ திடீர்னு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம கீ இருக்காது ஸோ அந்த மொமெண்ட்லலாம் நீங்கள் ஊப்ஸ் யூஸ் பண்ணலாம் ஊப்ஸ் ஐ லாஸ் மை கீ இல்லைனா ஐ கெப்ட் மை கீ இன் பார்க்கிங் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஓகேவா ஸோ பார்க்கிங்லேயே என் கீயை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்கியூசஸ்க்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணுற வேர்டு என்னென்னா ஊப்ஸ் அதுக்குன்னு பெருசாக ஒரு தப்பு பண்ணிவிட்டு நீங்கள் ஊப்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப லெத்தாஜிக்காக இருக்கும் ஓகேவா சும்மா மைன்யூட்டாக ஏதோ தப்பு பண்ணுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபோன்லாம் வந்து நம்மகிட்ட கொடுப்பாங்க கீழே போடாதன்னு சொல்லி தான் ஃபோனை கொடுப்பாங்க ஆனால் அது என்னன்னு தெரியல அது சொல்லிட்டாங்க சொல்லாத போது கூட நமக்கு ஃபோன் கீழே போட மாட்டோம் இதை போட்டாது அது ஜாக்கிரதையாக வச்சுட்டு ரொம்ப காஸ்ட்லியான ஃபோன் சொல்லி நம்ம கையில் கொடுத்து அடுத்த நிமிஷம் டப்புன்னு கீழே விழுந்துடும் அப்போ இது வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணுற மாதிரினா தப்பு தான் உடஞ்சி போச்சுன்னா அது வேறு விஷயம் பட் இருந்தாலும் அது எக்ஸ்கியூஸ் பண்ணுற மாதிரி தப்பு தான் இந்த மாதிரி சின்ன சின்ன மொமெண்ட்டுக்கெலாம் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஊப்ஸ் சாரி அந்த மாதிரி ஏதாவது கேட்கலாம் ஓகேவா ஸோ சாரி லெவலுக்கு இது ஊப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது நம்ம ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சாரி தான் சொல்லணும் பட் சின்ன சின்ன எக்ஸ்கியூசஸ் இதுக்கெலாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஊப்ஸ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தை என்னென்னா அவுச் So next we use panna vaartha ouch. So inda ouch abdingra vaarthaiya nama engella use pannu appadina namakku vandu minute ah ipo eppadi vandu excuse pandra mari oru thappu nadandiruche illa namba mele oru thappu irukku appadina nama oops use pannuoma adhe mari minute ah engo neenga nadandirukumbodhu didinu oru chair la unga kaala idichirringa illa edho erumbu ungle vandu kadichiruche illa chinna da edho hurt aayirukinga appadina neenga vandu enna use pannala ouch appadina neenga vandu use pannala okay va. So inda madri ana moment ku vandu namba use pandra word vandu ouch. So ouch engala use pannanum engo chinnada neenga vandu hurt aayirukinga hurt means not mentally physically udal reediya engo hurt chinnada hurt aayirukinga appadina neenga enna use pannalam ouch abdingra english word vandu use panni express pannalam. Next vandu nama paaka poradhu enna na epi. Okay, இந்த நேம் வந்து பார்த்த உடனே வந்து உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டோட நேம் ஞாபகம் வந்திருக்கும். நூடுல்ஸ் கரெக்ட், நூடுல்ஸ் நேம் ஞாபகம் வந்திருக்கும். அப்போ ஏன் இந்த எப்பிங்கிற பேரை நூடுல்ஸ்க்கு நேம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நான் இன்றைக்கி காரணம் என்னன்னு சொல்கிறேன். என்ஜாய்மெண்ட், ஏதாவது ஒரு விஷயத்த ரொம்ப நீங்கள் ஜாய்ஃபுல்லாக ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் இங்கிலீஷில் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னா எப்பி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். அதனால தான் அந்த நூடுல்ஸோட ப்ராடக்டோட நேம் என்ன வச்சுருக்காங்க, எப்பின்னு வச்சுருக்காங்க. அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் அந்த நூடுல்ஸ் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருப்பீங்களா, ஓகேவா. ஸோ ஏதாவது ஒரு பிளேஸில் இருக்கும்போது நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க, இல்லை ஏதாவது ஒரு மொமெண்ட் உங்களை ரொம்ப ஜாய்ஃபுல்லாக ஒரு மாதிரி என்ஜாய்ஃபுல்லாக உங்களை வச்சுக்கிற எந்த மொமெண்ட் வேணாலும் நீங்க யூஸ் பண்ற வார்த்தை என்ன அப்படின்னா எப்பி, ஓகேவா. ஸோ இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எமோஷ்னல் வேர்டு வந்து எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான வேர்டு. இந்த இதுக்கு முன்னாடி நான் சொன்ன எமோஷ்னல் வேர்டு ஃபீலிங் வேர்டு கவனிக்காதவங்க கூட இந்த வேர்டு வந்து ஆஹா இது தானா, இந்த வேர்டு தானே நம்ம இனிமேல் சொல்லிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. என்ன அப்படின்னா வந்து யக். அப்படி எதுக்கு மேம் இதை வந்து யூஸ் பண்ணுற வார்த்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேட் ஃபுட்டை நீங்கள் வந்து சாப்பிடும் போது ஒரு ஃபீலிங் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் உங்கள் ஃபேஸில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி மொமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற வார்த்தை இங்கிலீஷில் என்ன அப்படின்னா யக், ஓகேவா. ஸோ இனிமேல் நீங்கள் வந்து உங்களுக்கு யாராவது ஃபுட்டு நல்லா சமைக்கலை, இல்லை வந்து ஏதாவது நீங்கள் ஃபுட் டேஸ்ட் பண்ணி அது ரொம்ப நல்லாவே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன இங்கிலீஷில் ஃபீல் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னா யக் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபுட் நல்லா இல்லை அப்படிங்கும் போது நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய வார்த்தை என்ன, இங்கிலீஷில் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம் அப்படின்னா யக் அப்படிங்கிற இந்த ஒரு வேர்டை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம், ஓகேவா. ஸோ இன்னிலேருந்து நம்ம டெய்லி குறை சொல்லிகிட்டே இருப்போம், அம்மா நல்லா சமைக்கலை, ஒய்ஃப் நல்லா சமைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இது நல்லா இல்லை அது நல்லா இல்லை நிறையா பேர் வந்து குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். ஸோ இனிமேல் வந்து ஸ்டைலாக யக் அப்படின்னு சொல்லிடுங்க, அவங்களுக்கும் புரியாது, ரொம்ப ஹர்ட்டாகவும் ஆக மாட்டாங்க, ஓகேவா. சரி ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு கூட தெரியும் சியர்ஸ், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் வேர்ட் அப்படிலாம் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்டிலாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சியர்ஸ் அப்படிங்கிற எமோஷ்னல் வேர்டு வந்து யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் வந்து ஜூஸ் ஊற்றிட்டு சியர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னோட கிளாஸில் ஜூஸ் அளவு கரெக்டாக இருக்கா, இல்லை நமக்கு ஆப்போனண்ட்டில் ஜூஸ் லெவல் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம். பட் ஆக்சுவலி அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா ஜாய், என்ஜாய்ஃபுல், நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுங்கள் அப்படிங்கிறது அர்த்தம், ஓகேவா. ஸோ பார்ட்டி அந்த மாதிரி நம்ம சியர்ஸ் அப்படிங்கிற எமோஷ்னல் வேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த வேர்டும் நீங்கள் வந்து நிறையா தடவை கேள்விப்பட்டிருங்க, வெல். வெல் அப்படின்னு ஆக்சுவலாக நல்லது அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. ஆனால் வந்து சில நேரம் இந்த பேட் மூமெண்ட், ஏதாவது இப்போ வந்து ஒரு நீங்கள் ஏதோ ஒரு ப்ராசஸ் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கீங்க, திடீர்னு ஏதோ உங்களுக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துடுது, ஓகே கமான் அடுத்ததுக்கு நம்ம போகலாம் அப்படிங்கும் போது நம்ம என்ன இந்த வேர்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம், வெல் லெட் இட் கோ, நம்ம வந்து நெக்ஸ்ட் வேலை பார்க்கலாம் அப்படிங்கும் போது கூட அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கூட நீங்கள் வெல் அப்படின்னு யூஸ் பண்ணலாம், ஓகேவா. ஸோ வந்து வெல் வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஜா. ஸோ இந்த வெல் ஜா இது வந்து சிமிலர் மீனிங் தான், ஓகேவா. லெட்ஸ் மூவ் ஆன் டு அதர் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வெல் ஜா அப்படிங்கிற ரெண்டு வேர்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது என்னென்னா ஈக். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை என்னென்னா ஈக். eek அப்படினு இங்கிலீஷ்ல ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு அந்த எக்ஸ்பிரஷன் என்ன அப்படினா ரொம்ப உங்களுக்கு பயமா ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னு வெச்சுக்கோங்களே திடீர்னு நைட்ல என்ன பண்ணுவோம் நைட் தான் நம்ம பேய் பட பார்த்தது ரொம்ப த்ரில்லா இருக்கும்னு லைட் எல்லாம் ரூம் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு blanket போர்வை எல்லாம் எடுத்துட்டு வந்து நல்லா போத்திட்டு எவ்ளோ மேக்ஸिमम டார்க் பிளேஸ்ல இருக்க முடியுமோ இருந்துட்டு ஒரு ஹாரர் மூவி பாக்கும்போது எவ்ளோ ஒரு பயமா இருக்கும் இல்லையா சோ நம்ம எப்படி சொல்லுவோம் அம்மா ஐயோ அப்படி நம்ம வந்து ஒரு மாதிரி வந்து பயத்துல நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் இல்லையா தமிழ்ல சோ English la inime neenga express pananum appadina eek abdingra expression word vandu use panunga so eek abdingra vaartha eppadi endha moment la use pananum appadina engala ungalku fear irukko so and fear appo neenga express panna kudiya vaartha enna na eek okay va so inime neenga thriller ah or horror movie paakringa eek it's terribly horrible apdi neenga solunga okay erkene na terribly oda meaning solliruken illaya ரொம்ப ஆங்கிரியா இருக்காங்க ரொம்ப கொடுமையா இருக்காங்கனா அவங்களுக்கு வந்து நம்ம டெரிபிலி அப்படி நம்ம சொல்றோம் டெரிபிலோட மீனிங் ரொம்ப கோபம் இல்ல ரொம்ப கொடுமை அப்படிங்கிறதுக்கு தான் டெரிபிள் சோ நீங்க வந்து ஈக் யூஸ் பண்ணலாம் ஓகேவா ஈக் இட்ஸ் டெரிபிலி ஹாரர் ஹாரர்னா என்னது பயங்கரமான ஒரு பேய் படம் ஹாரர் மூவி அப்படினா பயங்கரமான ஒரு மூவி அப்படின அர்த்தம் ஓகேவா சோ இனிமே நீங்க எங்கயாவது பயந்தீங்க அப்படினா பயத்தை இனிமே வெளிய காட்டிக்க கூடாது அப்படிங்கும்போது ஈக் அப்படிங்கற ஒரு வார்த்தையை இனிமே நீங்க யூஸ் பண்ணுங்க சோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்ததெல்லாம் வந்து எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் தமிழ்ல மட்டும் சொல்லவேனா நம்ம இங்கிலீஷ்லயே இனிமே எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் ஓகே